ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் நயா ஸ்ட்ரீன்ஸோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்சி டைமில் வர்ற ஹீமோக்ளோபின் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலாம் ஈஸியாக நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மூலமாக அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, ப்ளீஸ் ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் மறக்காமல் ஆல்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிங்கிள் ப்ரெக்னென்சினாலே ஹச்பி லெவல் இப்போலாம் உள்ளவங்களுக்கு ரொம்பவே கம்மியாக இருக்குது. இதுலேயும் ட்வின் ப்ரெக்னென்சி அப்படின்னா கேட்க வேணாம், ரெண்டு குழந்தைங்களுக்கு தேவையான பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கணும். அப்படிங்கும் பொழுது நம்மளுக்கு வந்து ஹச்பி லெவல் நல்லா இருந்தால் தான் குழந்தைங்களுக்கும் நல்லபடியாக அது போய் சேரும், நம்மளுக்கும் நல்லா ஒரு நல்ல ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இல்லைனா ஹச்பி லெவல் கம்மியாக இருக்கும் பொழுது ரொம்ப டயர்னஸ் அந்த மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹச்பி லெவல் கம்மியாக இருக்கும் பொழுது டேப்லெட் மூலமாக சரி பண்ண பார்ப்பாங்க. அப்படியும் ரொம்ப லோவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் சிலவங்களுக்கு பிளட்டு ட்ரான்ஸ்ஃபர் அந்த மாதிரிலாம் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு ஹச்பி லெவல் வந்து ரொம்ப லோவாலாம் இருக்குது ப்ரெக்னென்சி டைமில். இதெல்லாம் வராமல் நம்ம நல்லா ஹெல்த்தியாக குழந்தைய பெற்றெடுக்கணும், அதுலேயும் ட்வின் ப்ரெக்னென்சின்னா நல்லா ஒரு ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம், எதை சாப்பிட்டா ஹச்பி லெவல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். மாதுளம்பழம் ஜூஸ் குடிக்கலாம், பீட்ரூட் ஜூஸ் குடிக்கலாம், அந்த மாதிரி நிறையா சொல்லுவாங்க. அயன் கண்டென்ட் இருக்கிற மாதிரி முருங்கைக்கீரை இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த அயன் கண்டென்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஹச்பி லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நிறையா படிச்சிருக்கோம். இதோடு மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இப்போ வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், தெரியாதவங்களுக்கு வேண்டி தான் இந்த இது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அயன் கண்டென்ட் நிறையா இருக்கிற நான்வெஜ் சாப்பிட்றவங்களாக இருந்தீங்க அப்படின்னா, அயன் கண்டென்ட் வந்து நம்ம ஆட்டோட சுவரொட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது மண்ணீரல்னு சொல்லணும் பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஹச்பி லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபுட்டுனே சொல்லலாம். யார்கிட்ட கேட்டிங்கனாலும் தெரியும், ஆமாம் கரெக்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஜூஸ் இதெல்லாம் குடிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம இந்த சுவரொட்டி அப்படி அதாவது ஈரல் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை, அந்த ஸ்மெல் ஒரு மாதிரியாக இருக்கும் அப்படிங்கிற ரா ஃப்ளேவர் தெரியும் அப்படிங்கிறனால நிறைய பேர் சாப்பிட்றதில்ல. பட் நம்மளுக்கு வந்து குழந்தை நல்லபடியாக இருக்கணும், நம்மளுக்கும் வந்து டெலிவரி டைமில் எந்தவித சிக்கலும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஹச்பி லெவல் நிறையா வச்சுக்க ட்ரை பண்ணணும். அப்படி நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த ஈரல் மண்ணீரல் அதாவது சுவரொட்டின்னு சொல்லக்கூடிய சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு ஹச்பி லெவல் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகுது, நம்ம வந்து கண் கூட பார்க்கலாம். நீங்கள் ஒரு தடவை ஹச்பி லெவல் செக் பண்ணிவிட்டு ஒருவேளை உங்களுக்கு லோவாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த சுவரொட்டி அப்படிங்கிறது நார்மலாக கிடைக்காது, நம்ம வந்து முன்னாடி ப்ரீ ஆர்டர் பண்ணி வச்சு தான் வாங்குற மாதிரி இருக்கும். அப்படி வாங்கி வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் போய் ஹச்பி லெவல் செக் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும், இது எந்த வித சந்தேகமே கிடையாது. ரொம்ப லோவாக இருந்தாலும் பரவாயில்ல, அடிக்கடி நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி 2 weeks once அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறதுனால நல்லா ஒரு மாதத்துலேயே நம்மளுக்கு வந்து ஹச்பி லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கிறது நல்லாவே தெரியும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஹச்பி லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே குழந்தைக்கு போஷாக் கொடுக்குறோமோ அப்போ தான் குழந்தைங்க நல்லா வெளியே வந்ததுக்கப்புறமா ஆக்டிவாக இருக்கும், நம்மளுக்கும் டெலிவரி டைமில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக குழந்தை பெற்றெடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு வச்சிங்கன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.